அன்பார்ந்த நண்பர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த பேர் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும், இது ஒரு ஆபத்தான இயக்கம் என்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுடைய பேச்சு சர்ச்சைக்குள்ளே இருக்கு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த பேர் இயக்கம் 15 மாநிலங்களை தாண்டி பல்வேறு இடங்களில் தங்களது சமூக சேவையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பப்பட்ட மக்களும் நன்கு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி அறிவர். எதிரியான RSS-ம் அறிவான். RSS-க்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இயக்கத்தை தடை செய்யணும், தடை செய்யலாட்டி நம்மளுடைய வளர்ச்சி என்பது தடைபடும், நம்ம இந்த 100 நெருங்கி வந்துட்டே இருக்கு, அதில் நம்ம 100 அடைஞ்ச பின்னாடி நம்ம வச்சக்கூடிய லட்சியங்கள் எல்லாமே அடைய முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு கண்ணிலே தெரியுது. அப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த பேர் இயக்கம் பாசிச சக்திக்கு எதிராக நேரடியாக நின்ற காலத்தில் போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அதை தாண்டி மக்களுக்கு, பலதரப்பட்ட மக்களுக்கு சமூக சேவையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முஸ்லீம்களுக்கான இயக்கம் கிடையாது. தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலின மக்கள் என்று பல தரப்புப்பட்ட மக்களுக்கு ஃப்ரண்ட்லைனில் நின்று வேலை செஞ்சுருக்கக்கூடிய இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த இயக்கத்தை ஆபத்தான இயக்கம்னு சொல்கிறாருனா ஒருத்தர், அவர் எந்த பின்புலத்திலிருந்து சொல்லியிருப்பார்? ஏன் RSS-லாம் 3 தடை செய்யப்பட்டுச்சு, அது உங்களுக்கு ஆபத்தான இயக்கமாக தெரியலையா? இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாசிச மதவாத சிந்தனை கொண்ட RSS ஒரு அச்சுறுத்தலுக்கான இயக்கம் அல்லவா, அதை தடை செய்ய வேண்டாமா? அப்போ அந்த விஷயத்தை உள்வாங்கி நீங்கள் ஒரு சாஃப்ட் சங்கி போல உங்களது பதவிக்கு அழகில்லாத கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உள்ளீர்கள். இதற்கு நீங்கள் மன்னிப்பும் இதற்கு நீங்கள் மறுப்பும் தெரிவிக்க வேண்டும். ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவியே ஒரு கௌரவமான பதவி. அந்த பதவியிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அவதூறு என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. இதற்கு நீங்கள் மன்னிப்பு தெரிவித்தே ஆக வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இந்த இயக்கத்தோடு நீங்கள் நின்றுவிட மாட்டீர்கள். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல மதச்சார்பற்ற இயக்கங்களையும் நீங்கள் தடை செய்வீர்கள். இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்து என்ற இந்த வார்த்தைக்கு எதிராக பல மதச்சார்பற்ற சக்திகள் கூட வந்து நிற்கிறாங்க. இஸ்லாமிய இயக்கங்கள் பல பிரிவுகள் இருந்தால் கூட அவங்க ஒரே சிந்தனையில் வந்து நிற்கிறாங்க. தமுகவாகட்டும், மாமகவாகட்டும், ஜாக் ஆகட்டும், தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், இன்னும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பல பிரிவுகள், அமைப்புகள் எல்லாமே ஒரே குடையில் ஒரே சிந்தனையில் நிற்கிறாங்க. ஏன்? இது மக்கள் பேரியக்கமாக மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்து நிற்கிறாங்க. ஏன்? கண்டிப்பாக இருக்கணும். இது போன்று இருந்தால் தான் ஒற்றுமை எனும் கயிறை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சேவைகள் என்பது அளப்பரியது. நாம் சொல்லி தெரிய தேவையே கிடையாது. பல மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஆளுநர் ஆப்கானுக்கு வெளியே வேலைக்கு ஆள் தாட்டுறாங்கிற மாதிரியும், இது ஒரு தீவிரவாத இயக்கம், இது வந்து தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய இயக்கம் அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறது. ஒரு காலம் இந்த தேசத்தை விட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் அகற்ற முடியாது. இது மக்கள் பேர் இயக்கம், மக்களின் மனதை வென்ற இயக்கம், மக்களோடு நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஒரு காலம் நீங்கள் இதை அழிக்க முடியாது. RSS-க்கு ஆப்போசிட் அப்படின்னா பாப்புலர் ஃப்ரண்ட் தான், தைரியமாக சொல்லுவேன். காரணம், வீரியத்தோடு செயல்படுது, பார்வை தெளிவாக இருக்கு, இலக்கு தெளிவாக இருக்கு, இறைவனுடைய துணையை கொண்டு அதை செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்திற்கு நம்ம எல்லாரும் துணையாக நிற்கணும், அவங்களுக்கு வலு சேர்க்கணும். ஏன்னா இது இந்த இயக்கத்துக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், இதை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படி பேர் கிடையாது. அதுக்கு அடுத்த இயக்கத்தை பிடிப்போம். இது ஒன்று தடை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு நிலை வருதுன்னா, இது ஒரு ஆபத்தான இயக்கம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறான்னா, இப்போ அடுத்த பல இயக்கங்களை அவன் குறி வச்சுட்டான்னு அர்த்தம். இன்னொன்று, இது ப்ரீ பிளான் இல்லாமல் நடக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பல மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யணுங்கிற பேச்சு வந்து ஒரு வருஷமாக ஓடிட்டுருக்கு. பல RSS குஞ்சுகள்லாம் கொக்கரைச்சிட்டு கிடக்குதுங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யணும் தடை. ஏன், என்ன பிரச்சனை? PFI இருக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை? ஸோ உனக்கு அந்த கொலை, உனக்கு அந்த பயம் தெரியுது, உனக்கு வந்து கொலை நடுங்குது.